நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் நேற்றைய தினம் சுமார் 3792 பேர்களுக்கு உமிழ்நீர் பரிசோதனை செய்யப்பட்டது. அந்த 3792 பேர்களுக்கு எடுக்கப்பட்ட உமிழ்நீரில் பாதிக்கப்பட்டவர்களாக 419 பேர்கள் இருக்கிறார்கள். குணமடைந்து வீட்டுக்கு சென்றவர்கள் 455 பேர்கள். மொத்தமுள்ள 19400 பேர்களில் முழுமையாக மார்ச் மாதத்திலிருந்து இன்று வரை பாதிக்கப்பட்டவர்களில் 14238 பேர்கள் குணமடைந்து சென்றிருக்கிறார்கள். அது இப்பொழுது 74% இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களிலிருந்து குணமடைந்து சென்றவர்களை கணக்கிடும் பொழுது இன்றைய நிலவரப்படி அது 74% இருக்கிறது. மருத்துவமனைகளில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி, ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சிகிச்சை பெற்று வருகிறவர்கள் 1776. வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள் 3055 பேர்கள். இறப்பு விகிதம் நேற்றைய தினம் பிறந்தவர்களுடைய எண்ணிக்கை 5 இருக்கிறது. மொத்தம் இறப்பு விகிதமானது மொத்தம் பாதிக்கப்பட்டவர்களில் 1.9% இருக்கிறது. எங்களுடைய அரசுடைய உத்தரவுப்படி பேரிடர் நீக்கு துறையினுடைய கூட்டத்தை நான் நடத்தும் பொழுது குறைந்தபட்சம் 3000 பேர்களுக்கு புதுச்சேரி, காரைக்கால், மாயை, யானம் பகுதிகளில் உமிழ்நீர் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் திரு அருண் அவர்களோடு குறிப்பாக அந்த துறைக்கு அவருக்கு அவரோடு இணைந்து செயல்படுவதற்கு வளர்ச்சி ஆணையர் திரு அன்பரசு அவர்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டு அவர்கள் இப்பொழுது பல குழுக்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் சுமார் 15 துணை சுகாதார நிலையங்களில் குறைந்தபட்சம் 100 பேருக்கு உமிழ்நீர் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு தேவையான உபகரணங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த கிராமப்பகுதியில் இருக்கின்ற மக்களை உமிழ்நீர் பரிசோதனை செய்வதற்கு வருவதற்காக கிராமங்களில் உள்ள மகளிர் சுயஉதவி குழுக்களை பயன்படுத்திக் கொள்வது, கம்யூனிட்டி ப்ரொஃபஷனலை பயன்படுத்திக் கொள்வது, அங்கன்வாடி ஊழியர்களை பயன்படுத்திக் கொள்வது என்று முடிவு செய்து அவர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு சுகாதார துணை சுகாதார மையத்தில் 100 பேருக்கு உமிழ்நீர் பரிசோதனை செய்தால் அது 1500 பேர்களுக்கு எடுக்கின்ற ஒரு நிலையை உருவாக்க முடியும். அதற்கான வேலைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நடமாடும் மருத்துவ பரிசோதனை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கிராம துணை சுகாதார மையங்களில் மருத்துவர், செவிலியர், ஆஷா பணியாளர்கள் ஏஎன்எம்களோடு இணைந்து கிராமப்புறங்களில் உள்ள மகளிர் சுயஉதவி குழுக்களைச் சேர்ந்தவர்கள் காய்ச்சல் உள்ளவர்களையும் தங்களை பரிசோதிக்க வேண்டும் என்று விரும்புபவர்களையும் வந்து பரிசோதனை செய்வதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதன் மூலமாக அதிகப்படியான பரிசோதனை செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறோம். அதேபோல் இப்பொழுது அமைக்கப்பட்டுள்ள 15 நடமாடும் பரிசோதனை மையங்களில் மருத்துவர், செவிலியர்,
ஆஷா பணியாளர்கள் செல்லுவார்கள். அவர்கள் கிராமப்புறங்களில் மற்றும் நகரப்புறங்களில் உள்ள பொது இடங்களில் பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு அவர்களுக்கு உமிழ்நீர் எடுத்து பரிசோதனை செய்யப்படும். இன்றைய தினம் நெல்லுத்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் பெரியார் நகர், மாதா கோயில் வீதி மற்றும் நவீனா தோட்டம் பகுதியில் உமிழ்நீர் பரிசோதனை செய்யப்பட்டது. அந்த மையங்களை நானும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்களும் சென்று பார்வையிட்டோம். பொதுமக்கள் ஆர்வத்தோடு வந்து உமிழ்நீர் பரிசோதனை எடுப்பதற்கு ஒத்துழைக்கிறார்கள். இது கிராமப்பகுதிகளிலும் இருக்க வேண்டும். அப்படி செய்வதன் மூலமாக இப்பொழுது நாம் 3800 ஒரு நாளைக்கு உமிழ்நீர் எடுக்கின்ற அந்த நிலையை எட்டியிருக்கிறோம். அதை குறிப்பாக 5000 மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு. அதற்கு தேவையான ஆர்டிபிசிஆர் கிட்டுகள், ஆன்டிஜென் ரேப்பிட் ஆன்டிஜென் கிட்டுகள், ட்ரூநெட்டுக்கு தேவைப்படுகின்ற சிப்புகள், இவைகளையெல்லாம் உடனடியாக வாங்க வேண்டுமென்று நேற்றைய தினம் நான் வளர்ச்சி ஆணையர் மற்றும் இந்த மாவட்ட இடர்நீக்கத்துறையினுடைய தலைவர் மற்றும் துறையினுடைய மருத்துவர்கள், தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்று கண்காணிக்கின்றவர்களெல்லாம் அழைத்து பேசி அதற்கு முடிவு செய்து தேவையான உபகரணங்களை உடனடியாக வாங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறோம். அதனால் நாம் அதிகமாக உமிழ்நீர் பரிசோதனையை செய்ய முடியும். இதிலே கூட கிராமப்புறங்களில் உள்ள துணை சுகாதார மையங்களில் வருகின்றவர்களுக்கு காய்ச்சல் இருக்கிறதா, இருமல் இருக்கிறதா, சளி இருக்கிறதா, அவளுக்கு வேறு வியாதி இருக்கிறதா என்பதையும் கண்காணித்து முடிவு கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறோம். இப்பொழுது நடமாடும் மருத்துவ மையங்கள் 15 இருக்கிறதை 25 மாற்ற வேண்டும் என்று நாங்கள் நடவடிக்கை எடுத்து திங்கட்கிழமையிலிருந்து அது 25 உயர்த்தப்படும். அப்படி செய்வதன் மூலமாக ஒவ்வொரு மையத்திலும் 100 உமிழ்நீர் பரிசோதனை எடுத்தால் அது 2500 பேர்களுக்கு பரிசோதனை செய்ய முடியும். அதேபோல் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வருகிறவர்கள், காசநோய் மருத்துவமனைக்கு வருகிறவர்கள், கிராமப்புறங்களில் உள்ள மருத்துவமனைகளில் உமிழ்நீர் எடுக்கிறது, அதேபோல் ஜிப்மர் மருத்துவமனையில் உமிழ்நீர் எடுப்பது, இவையெல்லாம் சேர்த்து சுமார் 4000 அளவுக்கு எட்டுகின்ற அளவிலே நாம் செய்ய முடியும். தனியார் மருத்துவக் கல்லூரிகளையும் ஒவ்வொரு மையத்திலும் 100 பேருக்கு உமிழ்நீர் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் உத்தரவிட்டு அதை 10 செய்ய வேண்டும் என்று சொன்னோம். அந்த மருத்துவக் கல்லூரிகளுக்கு பொறுப்பு போடப்பட்டுள்ள மருத்துவர்களை கலந்து ஆலோசிக்கும்போது பிம்ஸ் மருத்துவக் கல்லூரியிலும் மற்றும் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியிலும் உமிழ்நீர் எடுக்கிறார்கள், அது குறைந்த அளவில் இருக்கிறது, 100 அளவுக்கு வரவில்லை என்று கூறினார்கள். மற்ற மருத்துவக் கல்லூரிகளும் வெகு விரைவில் அவர்கள் அந்த மருத்துவ பரிசோதனை செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகள் எடுத்து அரசோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் அவர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறோம். இப்பொழுது இறப்பு விகிதம் குறைந்து வருகிறது. இன்றைய தினம் இறப்பானது 5 பேர்கள் தான் இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் எடுத்த மொத்த பரிசோதனையில் 3792 பாதிக்கப்பட்டவர்கள் 419 பேர்கள். இப்பொழுது பாதிப்பு உள்ளவர்களுடைய எண்ணிக்கை 11% இருக்கிறது. குணமடைந்து வீட்டுக்கு சென்றவர்கள் 455 பேர்கள். கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களிடம் இப்பொழுது குணமடைந்து வீட்டுச் செல்வர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி வருகிறது. இதற்கு முக்கியமான காரணம், நாம் கொரோனா தொற்று நோய் அறிகுறி உள்ளவர்களை உடனடியாக அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை செய்வதன் மூலமாக பாதிப்பை நம்மால் குறைப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். ஆகவே 2 முக்கிய பிரச்சனைகளை, கொரோனா தொற்று நோயான பிரச்சனைகளாக இருக்கின்ற எவ்வளவு அதிகப்படியான
பரிசோதனை செய்யணுமோ அதை செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதே போல் இறப்பு வீதத்தை குறைக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் கவனம் செலுத்தி வருகிறோம். இறப்பு வீதமானது வயது முதிர்ந்தவர்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு குறிப்பாக நீரிழிவு நோய் இருக்கிறது, அதேபோல் இரத்த அழுத்த நோய் இருக்கிறது, இருதய நோய் இருக்கிறது, மற்றும் கேன்சர் இருக்கிறது. அவர்கள் உடனடியாக பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே தனியார் மருத்துவமனைகளில் அல்லது மருத்துவர்கள் தனியாக மருத்துவம் பார்க்கும் இடங்களில் யாருக்கு காய்ச்சல் இருக்கிறதோ அல்லது இருமல் இருக்கிறதோ, சளி இருக்கிறதோ, அல்லது அவர்களுக்கு வயிற்றுப்போக்கு இருக்கிறதோ, அவர்களுடைய விவரங்களை தனியார் மருத்துவமனைகளும் மற்றும் மருத்துவர்கள் தனியாக மருத்துவம் பார்ப்பவர்களும் எங்களுடைய அரசுக்கு உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அப்படி இருப்பவர்களை நாம் உடனே பரிசோதனை செய்து அவர்களுக்கு கொரோனா தொற்று நோய் இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடித்து அவர்களுக்கு நாம் மருத்துவம் பார்க்க முடியும். இப்படி பல கட்டமாக ஒரு புறம் மருத்துவ பரிசோதனை அதிகரிப்பதும் இன்னொரு புறம் இறப்பு வீதத்தை குறைப்பதற்கும் எங்களுடைய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. குறிப்பாக தனியார் மருத்துவக் கல்லூரிகளை பொறுத்தவரையில் ஆக்சிஜன் பெட்டுகளை அதிகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம். பல கல்லூரிகளில், குறிப்பாக மொத்தமுள்ள 7 கல்லூரிகளில் 2 கல்லூரிகள் அதை முடித்திருக்கிறார்கள். மீதி உள்ள 5 கல்லூரிகளில் விரைவாக செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறோம். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் எங்களுக்கு ஒவ்வொரு கல்லூரியும் 300 படுக்கைகள் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம். அதில் 100 படுக்கைகள் கண்டிப்பாக ஆக்சிஜன் வசதி உள்ளதாக இருக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் அதிகப்படியான நோயாளிகள் இப்பொழுது மருத்துவம் பார்க்கப்படுகிறார்கள். அதனால் நம்முடைய மாநில அரசுக்கு அதிகப்படியான படுக்கைகள் தேவைப்படுகிறது. அதை உயர்த்த வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்து இப்பொழுது மாணவர்கள் மாணவிகள் தங்கியிருக்கின்ற, இப்பொழுது கல்லூரி நடக்காத காரணத்தால் காலியாக இருக்கிற இடங்களை எல்லாம் படுக்கைகளாக மாற்றி அதிகப்படியான நோயாளிகள் அங்கே தங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சுமார் 400 படுக்கைகள் அங்கே இருக்கின்றன. அதை 900 படுக்கைகளாக மாற்றுவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் என்று அமைச்சர் உத்தரவிட்டு அதற்கான வேலைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் 500 அல்லது 600 படுக்கைகளுக்கு ஆக்சிஜன் வசதி நேரடியாக கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி பல கட்டங்களில் ஒரு புறம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியும் இன்னொரு புறம் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியும் அதிகப்படியாக பாதிக்கப்பட்ட நோயாளிகள், குறிப்பாக சுவாசத்தில் பிரச்சனை இருக்கிறவர்கள் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் ஜிப்மரில் சேர்க்கப்படுகிறார்கள். வெண்டிலேட்டர் தேவைப்படுகிறவர்களும் இந்த 2 மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கப்படுகிறார்கள். தனியார் மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கப்பட்டிருக்கிறவர்கள் லேசான அல்லது மிதமான காய்ச்சல் உள்ளவர்கள், நிமோனியா உள்ளவர்கள் அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தனியார் மருத்துவக் கல்லூரிகளை கண்காணிக்கப்பட்ட குழுவானது தினமும் அரசுக்கு அங்குள்ள நிலை பற்றி அறிக்கை அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறோம். தேவையான மருந்துகள் வாங்குவதற்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தேவையான ரெம்டெசிவிர் மருந்தும் மற்ற மருந்துகளும் வாங்குவதற்கு உத்தரவிடப்பட்டு அதற்கான கோப்புகள் தயாரிக்கப்பட்டு அரசின் தரப்பில் நாங்கள் அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறோம். இது அரசின் தரப்பிலே நாங்கள் செய்தாலும் கூட தனியார் மருத்துவக் கல்லூரியுடைய ஒத்துழைப்பு பூரணமாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சில மருத்துவக் கல்லூரிகள் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை. அதையும் இந்த தருணத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக 100 ஆக்சிஜன் பெட்டுகளை அவர்கள் உடனடியாக கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல்
அவர்கள் நோயாளிகளை தங்க வைக்கும்போது அவர்களை முழுமையாக அவர்களுக்கு மருத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பொதுமக்களுடைய ஒத்துழைப்பை பொறுத்தவரையில் தொடர்ந்து நான் வலியுறுத்துவது போல, பொதுமக்கள் வெளியிலே வந்தால் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும், சமூக இடைவெளி கடைப்பிடிக்க வேண்டும், பொது இடங்களில் கூடுவதை தவிர்க்க வேண்டும், திருமண நிகழ்ச்சிகளில் குறைந்த பேர்களே இருக்க வேண்டும், இறப்பு நிகழ்ச்சிகளில் குறைந்த பேர்களே இருக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தி வருகிறேன். அதை பொதுமக்கள் ஓரளவு கடைப்பிடிக்கிறார்கள் தவிர முழுமையாக கடைப்பிடிக்கவில்லை. இப்பொழுது கொரோனா தொற்றுநோய் பரவல், திருமண நிகழ்ச்சிகள் கலந்து கொள்கிறாலும், இறப்பு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்கிறாலும் மற்றும் பொது நிகழ்ச்சிகள் கலந்து கொள்கிறாலும் வருகிறது. இதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும். கடைகளை பொருள் வாங்கும் கடைகளில் சென்று பொருள் வாங்கும் பொழுது கடை முதலாளிகளுடைய கடமை, அங்கே பணிபுரிய கடமை மக்களுக்கு சமூக இடைவெளி கடைப்பிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு புறம் எனக்கு புகார் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் ஒரு சிலர் முகக்கவசம் அணியாமல் சென்றால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கிறார்கள், அதற்காக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. ஆனால் சில காவல்துறை பணியாளர்கள் முதலமைச்சர் இதை செய்ய சொன்னார் என்று சொல்லி ஒரு தவறான கருத்தை மக்கள் மத்தியிலே பரப்புகிறார்கள். இது அரசினுடைய உத்தரவு, தனிப்பட்ட என்னுடைய உத்தரவு அல்ல. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கும் இவ்வளவு பேர்களுக்கு நீங்கள் அபராதம் விதிக்க வேண்டும் என்று நாங்கள் எந்த உத்தரவும் போடவில்லை. இதையும் காவல்துறை பணியாளர்கள், அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் தவறான முறையில் மக்கள் மத்தியில் தகவலை பரப்பி எங்களுடைய அரசுக்கு களங்கம் விளைவிக்கின்ற வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புகார் தொடர்ந்து எனக்கு பல பகுதியிலேருந்து வந்து கொண்டிருக்கிறது. முகக்கவசம் அணிந்து செல்வர்களையும் அழைத்து அவர்களுக்கும் அபராதம் விதிக்கிறார்கள். இதை தவிர்க்கப்பட வேண்டும். இது அரசினுடைய முடிவை தவிர தனிப்பட்ட என்னுடைய முடிவல்ல. மக்கள் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அபராதம் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் முகக்கவசம் அணிந்திருக்கிறவர்களை அபராதம் கட்ட வேண்டும் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. காவல்துறையானது தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். மக்களுக்கு தவறான தகவலை கொடுக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, தேவையில்லாமல் மக்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது. மக்கள் ஒரு காவல்துறை மக்களுடைய நண்பனாக இருக்க வேண்டுமே தவிர மக்களுக்கு விரோதியாக செயல்படக்கூடாது என்று இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறேன். மக்கள் மத்தியில் என்னுடைய பெயரை தவறாக பயன்படுத்தி எங்களுடைய அரசுக்கும் எனக்கும் கெட்ட பெயர் உருவாக்குகின்ற நிலையை காவல்துறை செய்யக்கூடாது என்றும் இந்த தருணத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். நீட் தேர்வை பற்றி நான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறேன். இப்பொழுதும் அதை நான் வலியுறுத்தி கூறுகிறேன். மத்திய அரசானது புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் இன்னும் 2 நாட்கள் இருக்கின்ற இந்த தருணத்தில் பிரதமர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட்டு நீட்டுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். இதற்கு காரணங்களை நான் பல முறை கூறியிருக்கிறேன். நீட்டுத் தேர்வை பொறுத்தவரையில் மத்திய அரசு பாடத்திட்டத்தில் நம்முடைய பிள்ளைகள் படிக்காத காரணத்தால், மாநில பாடத்திட்டத்தின் மூலம் படிக்கின்ற காரணத்தால் அவர்களுக்கு இந்த நீட் தேர்வு எழுதுவதற்கு மிகப்பெரிய கவலை இருக்கிறது, பயம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, மத்திய அரசு அந்த தேர்வுக்கான வினாத்தாள்களை தயாரிக்கும் பொழுது மத்திய அரசு பாடத்திட்டத்தின் மூலமாக சிபிஎஸ்இ மூலமாக தயாரிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய மாணவர்கள், புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவர்கள் போட்டியில் கலந்து கொள்வதற்கு சிரமம் ஏற்படுகிறது. இதனால் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த வாரத்தில் அரியலூரைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற ஒரு மாணவர் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டார். நேற்றைய தினம் மதுரையைச் சேர்ந்த ஜோதி ஸ்ரீ துர்கா என்பவர் ஒரு உருக்கமான கடிதத்தை தன்னுடைய பெற்றோருக்கு எழுதி வைத்துவிட்டு இந்த நீட் தேர்வு எழுதுவதற்கு பயந்து கொண்டு அவர் தன்னுடைய உயிரை மாற்றி கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் யார் பொறுப்பு? மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா ஆட்சி, அந்த துறையினுடைய அமைச்சர், பிரதமர் அவர்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அநியாயமாக ஒரு இளைஞருடைய வாழ்க்கை பாழாகிறது, அவர்கள் தற்கொலை செய்து இறந்து விடுகிறார்கள். இது ஒரு மத்திய அரசுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்துவது, அவப்பெயரை ஏற்படுத்துகிறது. இதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும், பிரதமர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய மாநிலங்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே சிறந்த முறை இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் சென்டாக் முறை என்று வைத்திருக்கிறோம். அதில் மாணவர்கள்
பன்னிரெண்டாவது வகுப்பில் எந்த மார்க் பெற்றார்களோ அந்த மதிப்பெண்கள் மூலமாக அவர்களுக்கு மருத்துவத்திலும் பொறியியலிலும் நாங்கள் அவர்களுக்கு இடங்களை ஒதுக்கி கொடுத்துருக்கிறோம். அரசு அதை செய்திருக்கிறது. இது அந்த பிள்ளைகளுக்கு, ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு, கிராமப்புறங்களில் இருக்கிறவர்களுக்கு, நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், மலைவாழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இடம் கிடைத்தது. இப்பொழுது அதற்கு வழி இல்லை. மேல் ஜாதியைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இப்பொழுது நீட் தேர்வில் இடம் கிடைக்கிறது. இதையெல்லாம் தவிர்ப்பதற்காகத்தான் நீட் தேர்வை எங்களுடைய மாநிலங்களுக்கு ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து நான் வலியுறுத்தியிருக்கிறேன். பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு 2-3 கடிதங்களை கடந்த 10 நாட்களில் எழுதியிருக்கிறேன். ஆனால் இதுவரை எனக்கு எந்த பதிலும் வரவில்லை. உச்சநீதிமன்றமும் மாணவர்களை கைவிட்டு விட்டது. பெற்றோர்கள் மனு போட்டார்கள், நாங்களும் மனு போட்டோம், மாநிலங்களும் போட்டோம். ஆனால் உச்சநீதிமன்றம் செவிசாய்க்கவில்லை. மத்திய அரசு இதில் உறுதியாக இருக்கிறது. இதனுடைய விளைவை மத்திய அரசு கண்டிப்பாக சந்தித்தாக வேண்டும். மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். தமிழக மக்களுக்கும் புதுச்சேரி மாநில மக்களுக்கும் மத்திய அரசு இதற்காக அந்த மாணவ மாணவருடைய இழப்பு, மிகப்பெரிய இழப்பு, அவருடைய எதிர்காலம் இருண்டு, அவருடைய பெற்றோருடைய எதிர்காலம் இருளாக ஆகியிருக்கிறது. இதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இந்த நீட் தேர்வை வைத்து நம்முடைய மாநிலங்களில் பழிவாங்குவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. புதுச்சேரி மாநில மக்கள், குறிப்பாக மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா அரசுக்கு தகுந்த பாடத்தை வரும் சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக புகட்டுவார்கள். இதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும், பாரதிய ஜனதா அரசு புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மாணவர்களுடைய வாழ்க்கையில் மத்திய அரசு விளையாடக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சில மாநிலங்களுக்கு சலுகை வழங்குவதிலே எந்தவித தவறும் கிடையாது. அதற்கு காரணமும் கூறியிருக்கிறோம். அதை ஏற்றுக்கொள்ளாமல் நீதிமன்றத்தினுடைய பெயரை சொல்லி இந்த மாணவர்களுடைய வாழ்க்கையை பாழடித்து அவர்கள் இளம் வயதிலேயே உயிரிழக்கிற நிலை, அவர்கள் குறிப்பாக தற்கொலை செய்துகின்ற ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள். இது தற்கொலை அல்ல, இது கொலை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசு இதற்கு முழுமைக்கும் பொறுப்பேற்க வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் இப்பொழுது அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து பணிபுரிகிறார்கள். அதனால்தான் இப்பொழுது அதிகப்படியான உமிழ்நீர் பரிசோதனை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. நான் நெல்லித்தோப்பு தொகுதியில் இன்று சென்று பார்க்கும் பொழுது அங்கே பணியாளர்கள், ஆஷா பணியாளர்கள், மருத்துவ பணியாளர்கள், குறிப்பாக நர்ஸுகள் எல்லாம் மிக சிறப்பாக பணிபுரிகிறார்கள். அவர்களுக்கு நான் ANM-கள்லாம் பணிபுரிகிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தருணத்தில் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்று நோயை கட்டுப்படுத்துவதற்காக, அதை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்பதற்காக முனைந்து பாடுபடுகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள், ANM-கள், காவல்துறை பணியாளர்கள், பொதுப்பணித்துறை பணியாளர்கள், உள்ளாட்சித்துறை பணியாளர்கள் மற்றும் மின்சாரத்துறை பணியாளர்கள், துப்புரவுத்துறை பணியாளர்கள், சுகாதாரத்துறை பணியாளர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், ஆசிரிய பெருமக்கள், இப்பொழுது கிராமப்புறங்கள், நகர்ப்புறங்களிலும் அவர்களோடு ஒத்துழைக்கின்ற மகளிர் சுயஉதவி குழுக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.